அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்முடைய மூலிகை பற்றிய ஆராய்ச்சி மற்றும் தொகுப்புகளில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது நித்திய கல்யாணி என்ற அற்புதமான மூலிகையை பற்றி. வாருங்கள், நேரடியாக நித்திய கல்யாணி பற்றிய பதிவை பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நித்திய கல்யாணி. இதுதான் அந்த நித்திய கல்யாணி செடி. இந்த நித்திய கல்யாணி செடியானது வண்ணமாக பூக்கள் இருக்கக்கூடியது. வெள்ளை நிறத்திலும் பூக்கள் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி இருக்கின்றது. இது போன்று இளம் சிவப்பு, அதாவது ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணியும் இருக்கின்றது. இந்த நித்திய கல்யாணியின் மருத்துவ பயனானது அளப்பரியது. இந்த ஆங்கில மருத்துவத்திலே முக்கியமாக பல்வேறு நோய்களுக்கு காரணியாகவும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், வெள்ளை அணுக்கள் குறைவது உடலிலே என்று சொல்கிறார்கள். பிளாஸ்மா என்று ஆங்கிலத்திலே கூறுகிறார்கள். அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களை அதிகம் செய்வதற்கு இந்த இலையின் சாறுகளை எடுத்து நாம் பயன்படுத்தி வந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த குறைபாடு நீங்கிவிடும். அதுபோல் இரத்த சோகை இருப்பவர்கள் இந்த பூக்களை இரவில் ஒரு 2 கை அளவிற்கு இந்த பூக்களை பறித்து தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு 15 நாள் தொடர்ச்சியாக குடித்து வந்தாலே அவர்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அதிகரித்து மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த முகமெல்லாம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நிறமாக இருக்கும், அதான் இரத்த சோகைன்னு சொல்லுவோம். அது பரிபூரணமாக குணமடையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்திற்கு இந்த இலைகளை தினமும் ஒரு இலையை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அந்த இரத்த அழுத்தத்தை வெகுவாக கட்டுப்படுத்தி விடலாம். மிக முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இந்த இலையும் பூவையும் சாப்பிட்டு வருவதால், தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால், அப்படியே சாப்பிட்டாலும் சரி, அதை அரைத்து ஏதாவது ஒரு வகையில் இதை சாப்பிட்டாலே சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதுவும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை பிரித்து சீராக வைப்பதற்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக தன்மை வாய்ந்த மூலிகை இந்த நித்திய கல்யாணி. மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக நிகழ்வு மற்றும் மூலிகை பற்றிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பாலகுமாரன்.